Hi students, இன்னைக்கு நம்ம Data Structures and Computer Algorithms subjectல, first unitல, fourth sessionல இருக்கும். இந்த fourth sessionல நம்ம என்ன பார்க்கப் போரும் அப்படின் பார்த்தீங்கனா, Linear Array and its Representation, அதுதான் பார்க்கப் போரும். Array நா என்ன, Linear Array நா என்ன, அந்த Array வா நம்ம எப்படி represent பண்ணலாம் அப்படிங்கிறதுதான் இன்னைக் sessionல பார்க்கப் போரும். இந்த session ஓட objective என்ன அப்படின் பார்த்தீங்கனா, இந்த session ஓட endல, உங்களால linear arrayனா என்ன அப்படிங்கிறதை define பண்ண முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த arrayல என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்ப செஷனுக்கு போலாம் அரேனா என்ன லீனியர் அரேனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப உங்களோட டெக்ஸ்ட் புக் தான் இது அரே ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் சாப்டர் 4 இதுல வந்து நம்ம அரேனா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ வந்து நம்ம ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு நீங்க நம்ம ஏற்கனவே போட்ட செஷன் ஒன்னோட வீடியோ போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கடைசி ஸ்லைட்ல வந்து லீனியர் நான் லீனியர்னு கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க அதுல லீனியர்ல ஸ்டாக்கு கியூ அரே இது மாதிரி லிங்கட் லிஸ்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ட்ரீ மாதிரி இன்னும் வேற வேற ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ரைட் சைட்ல இருக்கும் அதுதான் வந்து நம்ம லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம லீனியர் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பாத்தீங்கன்னா லீனியர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கறது அதோட அர்த்தம் அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னா உங்கள்கிட்ட நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க அதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு சொல்றது தான் அந்த விஷயம் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ரெண்டு விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க இங்க நம்மளோட லீனியர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அரேவாவும் லிங்க்டு லிஸ்டாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த அரேவையும் லிங்க்டு லிஸ்டையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல வந்து நான் காமிச்சிருக்கேன் அரே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும் லிங்க்டு லிஸ்ட் வந்து இப்படி இருக்கும் அரே அரேக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் காமிக்கிறேன் இப்ப லிங்க்டு லிஸ்டுக்குரியது பார்ப்போம் இது வந்து லிங்க்டு லிஸ்ட் இதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ட்ரெயின் ட்ரெயின் தான் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்ஜின் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இது வந்து லிங்க்டு லிஸ்ட் சொல்லுவோம் இப்ப இதே இது பாத்தீங்க அப்படின்னா அரேவா இருக்குன்னா நம்ம வந்து அரேல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5x5 அரேன வந்து நம்ம பார்த்தோம் அதாவது சிமிலரா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் குரூப் பண்ணி நம்ம வந்து ஒரு அரேவா கிரியேட் பண்ணிக்கலாம் இப்ப இங்க எல்லோ அப்படிங்கறது எல்லாமே சிமிலரா இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு காலம்ல வச்சிருக்காங்க ஒரு அரேல வச்சிருக்காங்க இதுல மொத்தம் 5 அரே இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே அரே வித் 5 rows அண்ட் 5 columns இருக்கு அப்படின்னும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா இது நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம் இப்ப இந்த செஷன்ல அதே தான் அந்த லிங்க்டு லிஸ்டாவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் நம்மளோட டேட்டாவை அப்படி இல்லைன்னா அரேவாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஓகேவா இப்ப அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ல நம்மளால என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறதும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துட்டு வேமா அடுத்தது போயிடலாம் டிராவர்சல் சர்ச்சிங் இன்சர்ஷன் டெலிஷன் சார்டிங் மர்ஜிங் டிராவர்சல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஈச் எலமெண்ட் இன் த லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு போறது தான் டிராவர்சல் சர்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபைண்டிங் த லொகேஷன் ஆஃப் எலமெண்ட் வித் கீ வேல்யூ நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மகிட்ட ஒரு கீ வேல்யூ இருக்கும் அந்த கீ வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எலமெண்ட்டை நம்ம தேடுவோம் அப்ப அந்த எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்ச்சிங் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்சர்ஷன் ஒரு புது எலமெண்ட்டை உங்களோட லிஸ்டுக்குள்ள ஆட் பண்றது அதுதான் வந்து என்னதுன்னா இன்சர்ஷன் டெலிஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்மளோட லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது ரிமூவ் பண்றது அதுதான் வந்து டெலிஷன் சார்ட்டிங் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட் அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இல்லாம இருக்கலாம் இல்லையா அப்ப அது கிளப் ஆகி வேற வேற மாதிரி கிளப் ஆகி இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம சார்ட் பண்றதுன்னா அரேஞ்ச் பண்றதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு ஆர்டர்ல இது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அதை அரேஞ்ச் பண்றது அடுத்து மர்ஜிங் அப்படின்னா என்னன்னா கம்பைனிங் டூ லிஸ்ட் இன்டு ஏ சிங்கிள் லிஸ்ட் ரெண்டு லிஸ்ட் தனித்தனியா இருக்கு இல்லைன்னா ரெண்டு அரே தனித்தனியா இருக்குன்னா அதை எல்லாத்தையும் நம்மளால குரூப் பண்ண முடியும் அதுதான் வந்து மர்ஜிங் இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப்
linear structure illana linear array whatever ipa adula linear array kuriya definition koduthirukanga yerkanave nama sonnadhu da it is a finite number of n homogeneous data elements adhaavadhu datation koduthu koduthirukanga paranga data elements of the same type nama and 5 cross 5 rack paathomla nariya box color color ah vechirundanga அதுல எல்லோ கலர்லாம் ஒரு ஒரு காலம்ல இருந்தது கிரீன் கலர்லாம் ஒண்ணு ரெட் கலர்லாம் ஒண்ணுன்றதுல அப்ப சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அரே அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதை வந்து என்னவா சொல்றாங்கன்னா அந்த அரே ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கன்சிக்யூட்டிவா இருக்கும் அதே மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே வந்து ரெஃபரன்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி பை அன் இண்டெக்ஸ் செட் அதாவது இப்ப நம்ம ட்ரெயின் தான் எடுத்திருக்கோம் ஒரு லிங்க்டு லிஸ்ட்ல ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் அந்த ட்ரெயின்ல நம்மளுக்கு கம்பார்ட்மெண்ட்டை இப்ப கண்டுபிடிக்கணும் நம்ம அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு நோடு ஆனா அதை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்ப நான் ட்ரெயினை வச்சு லிங்க் லிஸ்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் அரே வச்சு பார்ப்போம் எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு அதாவது ட்ரெயின்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க என்ன நம்பர் ஏசி கோச்சா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் A1 A2 A3 அது செகண்ட் கிளாஸ் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியா இருந்ததுன்னா பி ஒன் பி டூ அந்த மாதிரி இருக்கும் அடுத்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டா இருக்கு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டா இருக்கு அன்ரிசர்வ்டா இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்ப அது எதுக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆனா இப்ப அதே மாதிரி இங்க வந்து நம்ம லிங்க் லிஸ்டையோ அரேவையோ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இருக்கிற இடத்த வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் அந்த ரெஃபரன்ஸ்ன்ற வார்த்தைக்காக சொல்றோம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்னு தேவைப்படும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பர்டிகுலர் எலமெண்ட் உண்டான அதோட அட்ரஸ் அதுதான் வந்து நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதைத்தான் வந்து இண்டெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த என் எலமெண்ட் இருந்ததுன்னா என் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து அங்க இருக்கும் 10 வீடு இருந்ததுன்னா 10 வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்ல அதே மாதிரி அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவா சக்சசிவ் அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல சேவ் ஆயிருக்கும் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கறதான் சொல்றாங்க இப்ப ஒரு அரேயோட சைஸ் வந்து எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா அரே வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோப்பா அரே ஆஃப் ஜீரோ அரேயோட லொகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா அதுல ஜீரோன்னு தான் ஆரம்பிக்கும் ஓகேவா அப்ப இப்ப 10 array of 10 A of 10 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா A of 10 அதாவது அரேயோட பேர் ஏ அந்த ஆஃப் 10 ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 10 கொடுத்துருக்கோம்னா ஏ அப்படின்ற அந்த அரேல 10 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் அதோட அர்த்தம் அதுதான் வந்து அந்த அரேயோட லென்த் இவங்க ஃபார்முலாவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆனா வந்து அரே வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோன்றது உங்களுக்கு தெரியும் இப்ப அரே வந்து டேட்டா 6 element லீனியர் அரே ஒன்று வந்து இண்டிஜர் அரேக்கு கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்ப கிரியேட் பண்றாங்கன்னா அது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது அந்த அரேவோட மொதல் எலமெண்ட் வந்து அவங்க எல்லாமே அவங்களே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் என்னென்ன அப்படின்னு அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து 247 டேட்டா 2 வந்து 56 டேட்டா 3 429 டேட்டா 4 135 டேட்டா 5 87 டேட்டா 6 156 அப்போ இந்த 6 element இருக்கிற அரே வந்து நம்ம இப்போ ஒன்று கிரியேட் பண்ணணும் டேட்டா அப்படிங்கிற பேரில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா டேட்டா ஆஃப் 6 அதாவது டேட்டா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா 6 element வந்து மெமரி அலோகேட் பண்ணிடும் அலோகேட் பண்ணிட்டு அந்த 6 elementல இந்த வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும் ஆனால் வேல்யூ ஸ்டோர் ஆகும்போது இவங்க வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இனிஷியலாக ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே C++ நீங்கள் படிச்சிருக்கிறதுனால அரே ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இங்கே ஜீரோ அதாவது டேட்டா ஆஃப் ஜீரோன்னு இருக்கும் அதில் 247 இருக்கும் டேட்டா ஆஃப் 1 56 டேட்டா ஆஃப் 2 429 டேட்டா ஆஃப் 3 135 இப்படி இருக்கும் இங்கே 1 2 3 கொடுத்துருக்காங்க நான் 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கும் இப்போ நம்மளோட புக்கில் இந்த புக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ் அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க டேட்டாவை வந்து சாரி அரேயை வந்து இப்படி வெர்டிக்கலாகவும் காமிச்சிருப்பாங்க சில நேரங்களில் ஹரிசான்டலாகவும் காமிச்சிருப்பாங்க அந்த இதுக்காக தான் இந்த படம் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் அதுக்கப்புறம் இந்த இதுதான் வந்து அரே ரெப்ரசன்டேஷன் ஒரு லீனியர் அரே ரெப்ரசன்டேஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து அது மேல இருக்கிற படம் தான் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மெமரியில அந்த அரே நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு அரேன்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் செட்டுன்னு ஒன்று இருக்கும்
அந்த இண்டெக்ஸ் எட்டுன்றது அதோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல, அப்போ அதுதான் அவங்க கொடுக்குறாங்க. அது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அரே இன் மெமரி, அதாவது நம்ம மெமரியில லீனியர் அரேவை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படிங்கிற விஷயம், அதைத்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து ஒரு அரேங்க, இன்ஃபினிட்டியா இருக்கிற ஒரு அரே, இன்னும் முடியலை, அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. மெமரின்ற மெமரி மட்டும் காமிச்சிருக்காங்க, டேட்டாவோட இருக்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இது வந்து மெமரியா இருக்கு, அப்போ மெமரிக்கு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஒரு ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அது மாதிரி இப்போ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு அட்ரஸ் வந்து 1000, ஓகேவா? இதுக்கு 1001, இதுக்கு 1002, இதுக்கு 1003, இதுக்கு 1004, இது மாதிரி கன்சிக்யூட்டிவா தான் இருக்கும். நம்ம டெஃபினேஷனே அதுதான், கன்சிக்யூட்டிவா நம்மளோட டேட்டா சிமிலர் டேட்டாவா இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் லீனியர் அரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதை தான் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 array வந்து கொடுத்து அதோட லொகேஷன் அட்ரஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப 4 element, இப்ப இந்த ஆட்டோ 1932 அப்படின்னா ஆட்டோ 1932ன்றது இது ஒரு அரே, இவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அரே. இப்ப அந்த அரேல வந்து இப்ப இவ்வளவுனா 4 element வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ 1933, இது நம்ம எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மெமரியில அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான், மத்தபடி வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஜஸ்ட் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா அரே சைஸை கொடுப்போம், இன்டிஜர் அரேவா இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து அட்ரஸ் வந்து மாறும். அட்ரஸ் வந்து 200 இருக்கு, இங்க 201 இருக்கா. இப்போ ஒரு கேரக்டருக்கு வந்து டேட்டா டைப்க்கு வந்து சைஸ் எவ்வளோனா 1 byte, அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொன் பைட், ஒரு ஒரு பைட் வந்து இது எடுத்திருக்கும். இப்போ இது இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்குன்னா 2 byte, அப்ப இதுல 200 இருக்கும், இங்க 202 இருக்கும். 200, 201 இது ரெண்டுமே இந்த ஒரு இன்டிஜர் நம்பர் இங்க வைக்கணும்னா நம்மளுக்கு 2 byte தேவை, இடம் வந்து 2 byte வேணும். அப்ப இன்டிஜர் அரேவா இருக்கிற கேஸ்ல வந்து இங்க 200 and 201 இருக்கும், இதுக்கு 202, 203 இருக்கும் இன்டிஜர் அரேவா இருந்தா. அப்ப அததான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் ஸ்ட்ரக்சர் இன் மெமரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதோட இந்த செஷன் முடியுது. இதுல உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்லயே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டிராவர்சிங் லீனியர் அரே அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.